எனக்குள் வந்தாய், என்னை நீயே ஆளுகின்றாய். இப்போதெல்லாம் என்னை நீயே ஆளும் வைக்கின்றாய். ஒரு மனதை ரணமாக்கிய வாழ்க்கை பதிவுதா என்று தொடர்ச்சியான பாலாவுடைய வாழ்க்கை பதிவுதா தொடர்ந்து பேசலாம். திருநோடைய வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை தான். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் விழுந்தேன். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நான் பள்ளி வாழ்க்கையில் ஆரம்பித்த காதல் இப்போ கல்லூரி வாழ்க்கை வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. சின்னதாக ஒரு சண்டை, அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. தரும் இன்றைக்கி நான் ஒரு ஆண் அழுகிறான் அப்படின்னா எதுக்காக அழுவான்? ஒரு தாய் அழுது, தாய் இறந்ததுக்காக அழுவான். என்னுடைய தாய் இறந்த அன்னைக்கும் கூட நான் அழலை. நான் பெரிய ஒரு விபத்தில் நான் மரணப்படுக்கையில் படுத்துருந்து கூட என்னுடைய கண்ணீரில் ஒரு கண்ணீர் வரல. ஆனால் இன்றைக்கி என்னை விட்டுட்டு போய் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் தினம் தினம் நான் அழுதுட்டுருக்கேன் தீரும் அப்படின்னு தொடர்ந்து பாலாவுடைய பேசினேன். ஆமாம் சார், அவளை நேசித்த அளவுக்கு நான் வேறு யாருமே நேசிக்க முடியல. நான் ஒரு தனித்து நான் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறேன். மற்ற பசங்க மாதிரி இந்த பொண்ணிலாம் இன்னொன்றுடா இன்னொன்றுடா அப்படின்னால போக முடியல, மனசையும் மாற்றிக்க முடியல. ஏன் என்ன தீரும், கல்லூரி வாழ்க்கை படிக்கும் போதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன பெரிய அவங்களா என்ன? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒருத்த வந்தான், அவன் தான் என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறான். நான் அவன்கிட்ட கூப்பிட்டு கூட பேசி பாட்டேன், நான் உயிர்குயிராக காதலிக்கிறேன்டா, நான் அவளும் பள்ளி வாழ்க்கையிலேருந்து அவள் கூட பேசாதரா பிடிக்காதரா அப்படி நான் சொல்லியிருந்தேன். அவன் சிரிச்சிட்டு ரொம்ப நக்கலாக பேசிட்டு போகிறான். ஒரு நாள் கல்லூரிக்கே நான் போயிட்டேன். அவட நான் பேசுகிறதுக்காக கல்லூரி போய் என்னடா இதுறான்னு பேசும்போது தான் சிரிச்சிட்டு பதில் சொன்னான். அந்த இடத்துல எனக்கு கோபம் வந்துருச்சு. தம்பி வேணாம், நான் அடிச்சிடுவேன், என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாத்திரி தான் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் பேசினான். அவள் எதுவுமே பேசலை. ஆனால் அவள் கேட்குறா, அவன்கிட்ட கேட்டா சொல்கிறான், கல்லூரினா இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் கல்லூரி கல்ச்சர் இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காத விட்டுரு அப்படின்னு சொல்கிறா தீரும். ஆனால் அவளை என்னால் விட முடியல. அவள் அசால்ட்டாக சொல்கிறா, என்னை விட்டுரு என்னை விட்டுரு ஒவ்வொரு முறை சொல்லும் போதெல்லாம். அவளை மறக்க நினைக்கிறேன்னா நான் மறக்கவே முடியாமல் நான் அழுகிறேன் தின தினம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி நான் என்ன வீட்டிலேருந்து அவள் கடந்து போகும்போது என்னை பார்த்துட்டு போவான். அவள் கல்லூரி பேருந்து ஏறின முன்னி எனக்கு கால் பண்ணி பேசுகிறவா, இன்றைக்கி யார் கூட பேசிகிட்ருக்கா அப்படிங்கும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல, அதை விட்டு வெளியே வரவும் முடியல. தெரியும் வாழ்க்கை என்ன ஆகல எனக்கு சத்தியமாக தெரியல. இடையில ஒரு நாள் சூசைட் அட்டம் கூட அட்டன் பண்ணிட்டேன். உலகத்திலே ரொம்ப கோழைத்தனமான விஷயம் நான் என்றேன்னா, இன்றைக்கி நான் கோழைத்தனமாக தான் நான் இருக்கேன். எத்தனையோ ஆணுக்கும் பெண்ணுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன்னா இன்றைக்கி பைத்தியம் பிடிச்சு நான் அழிஞ்சிட்ருக்கேன். ஏன்டா இவளை பார்த்தோம், ஏன்டா இவளை காதலிச்சோம் அப்படின்னு ஒரு வழி மட்டுமே எனக்குள்ளே இருக்கு. அவளை நினைக்காமல் என்னால் இருக்க முடியல, அவளை மறக்க நினைக்கிற மறக்காமல் என்னால் இருக்க முடியல திரு. ரொம்ப வழி வேதனையாக இருக்குது அப்படின்னு அந்த பாலாவுடைய வாழ்க்கை பதிவு செஞ்சுருந்தார். பாலா என்னிடம் பேசிய சில வரிகளை அவங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். பாலாவுடைய சில வார்த்தைகள் மட்டும்தான் பாலாவுக்காக. பாலாயன் கூட நான் தொடர்ந்து பேசினான் கைபேசியில். அவனுடைய வார்த்தைகள் பேசும்போது என் கூட அழுதுகிட்டே பேசினான். அந்த வழிகள் கூட எனக்கு அதிகமாகவே மனதை ரணமாக்கியது. ஒரு பெண்ணை உயிருக்குயிராக காதலிச்சிருக்கா, அவங்கள இருவருமே காதலிச்சிருக்காங்க. பள்ளி வாழ்க்கையிலிருந்து கல்லூரி வாழ்க்கை தொடர்ந்துருக்கு. கல்லூரி போன ஏதோ ஒரு பிரச்சனையினால சின்ன ஒரு பிரிவால் அந்த பெண் மனம் மாறியிருக்காங்க. இவனும் தொடர்ந்து காதலிக்க சொல்லிகிட்டே இருந்திருக்கான். அந்த பெண் எடுக்கும் போதெல்லாம், நான் சரியில்லாதவ, என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதெல்லாம் என்னால் தாங்க முடியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கான். கடைசியாக நான் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கான். அதை நண்பர்களாக சீண்டு அவனை காப்பாற்றியிருக்காங்க. எல்லா பெண்களையும் நான் கேட்குறேன், எல்லா பெண்களும் கெட்டவங்க இல்லை, எல்லா பசங்களும் நல்லவங்களும் இல்லை. அதை தான் நான் இப்போயும் சொல்லுவேன். உயிருக்குயிராக நேசிக்கிற நீங்கள் எதுக்காக திடீர்னு ஏதோ ஒரு மாற்றத்தில் மனசை பிச்சு இருந்துட்டு போயிடுறீங்க? கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல பைத்தியம் முடிச்சு அழையணுமா என்ன? காதலிக்கும் போது உயிருக்குயிரை ஒன்று தான் நான் காதலிக்கிறேன், நான் நீ இல்லையே நான் இறந்துடுவேன் செத்துருவேன் அப்படின்னு சொன்ன பெண் இன்னைக்கு என்னாச்சு? ஒருத்தனை அளவி வச்சு பார்த்துட்ருக்குறீங்களா? உயிருக்குயிரை நேசிக்கிறாங்க நம்ம, ஏதோ ஒரு பிரச்சனையினால ஒருத்தரை பிரிஞ்சு போகும்போது கூட உண்மையான காரணத்தை சொல்லி பிரிஞ்சுட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு வாழ்க்கையை வெறுக்க வச்சு அவனை மனசை காயப்படுத்தி ஒருத்தனை வெறுப்பேற்றி தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை நிச்சயம் அது நல்லா இருக்காது. பாலாவுக்காக ஒரு சில வரிகள் மட்டும்தான். பாலா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நம்ம தோற்று போகும்போதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு பெருசாக நமக்கு லைஃப்பில் பெருசாக கிடைக்க போகணுன்னு அர்த்தம். நிச்சயம் இது இல்லை அப்படின்னா இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வா. உனக்கு பிடிக்கிற இடத்துக்கு வெளி தூரத்துக்கு போயிடும்.
அந்த தொலை தூரத்துக்கு போனால் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நினைவுகளை மறக்க முடியும்னு நினச்சி நான் ஏதோ ஒரு விஷயத்தில் அதிகமாக கவனத்தை செலுத்த நிச்சயம் உன் வாழ்க்கை ரொம்ப அழகாக மலரும். ஒரு பெண் ஒன்று என்றைக்கு நான் விட்டுட்டு போயிட்டேன் நான் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்களோ அப்படின்னா அவங்கள ஏன்டா நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் ஒரு எண்ணத்தை நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ஏன்னா நம்மளுக்கு ஒரு தற்கொலை ஒரு கொலை தற்கொலை மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை எதுவுமே தீர்மானிக்காது. அதனால் வாழ்க்கை ரொம்ப அழகாக வாழ கற்றுக்கும். இதை விட நமக்கு பெரிய ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மனதை உருக்கிய வாழ்க்கை பதிவு தான் உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை பதிவு செய்ய நீங்களும் உங்களுடைய தொடர்ந்து